ஐயா அவர்களையும் அடுத்ததாக நமது மெக்கன்சி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த ராஜயோக ஆசிரியை அம்மா பி கே சரஸ்வதி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குன்னூர் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மௌலவி அப்துல் ரஹீம் சிராஜி ஃபாத்தி காஸ்மி நீலகிரி மாவட்டம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அருட்பணி பல் சமய உரையாடல் பிராங்க்லின் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து வருகை தந்துள்ள தவத்திரு சுவாமி அவதாரானந்தா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இதனை தொடர்ந்து சிறப்பு அழைப்பு விடுத்துள்ள நமது நீலகிரி உதவி சங்கத்தினுடைய தலைவர் திரு ராஜா முகமது அவர்கள் சார்பில் வருகை தந்துள்ள திரு குணசேகரன் ஐயா அவர்களையும், அதனைத் தொடர்ந்து திருப்பாவை திருவம்பாவை கமிட்டியினுடைய தலைவர் ரெக்ஸ் மணி அண்ணன் அவர்களையும், அடுத்ததாக தென்றல் காய்கறி வியாபாரிகள் சங்கத்திலிருந்து வருகை தந்துள்ள கே எம் மணிகண்டன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தமென்றாலும் வேண்டேன், என் உயிரினை என் மூச்சினை உனக்கடித்து விட்டேன் என் தமிழே. நீ இருப்பாயெனில் இருக்கும் எனது வாழ்வு, நீ இல்லையெனில் அழிந்து போகும் என் வாழ்வு. சமத்துவ பொங்கல் விழா நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு அமைதி குழு உதகமண்டலம் நடத்தும் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த விழாவினை தொடங்குகின்றோம். முதல் நிகழ்வு தமிழ்தாய் வாழ்த்து. Thank you.
தொடர்ந்து இந்த விழாவிற்கு சிறப்பு வாய்ந்த சமய தலைவர்கள் மேடையில் வீட்டிருக்கையில் அவர்கள் தெருக்கரங்களாலே இந்த விழாவிற்கு ஒளியேற்றி மேலும் இந்த விழாவை சிறப்பு செய்வதற்காக முதலாவதாக திருவிளக்கு ஏற்றுதல். கொஞ்சம் சரி இல்லைங்க. நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாடு அமைதி குழுவின் பொங்கல் விழாவிற்கு வருகை தந்துள்ள மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினர் அனைவரையும் நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாடு அமைதியின் குழுவில் வருக வருக என வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை. வந்தாரை வரவேற்பது தமிழர் மரபு. அவ்வண்ணமே இவ்விழாவிற்கு ஒரு நல்லதொரு வரவேற்பை வழங்குவதற்காக நமது நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாடு அமைதிக் குழுவின் செயலாளர் ஹல்லஜ் முகமது அலி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்.
எல்லா புகழும் இறைவனுக்கு. நீலகிரி மாவட்ட மத நல்லி நெக்க ஒருமைப்பாடு அமைதி குழுவின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சர்வ மத தலைவர் அவர்களும் உயர்திரு அதிகாரிகள், மார்க்கெட் வியாபாரி சங்க தலைவர், செயலாளர், நிர்வாகிகள் வருக வருக என்று வரவிருக்கின்றோம். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மாணவ மணிவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம். சிறப்பானதொரு வரவேற்புரை வழங்கிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஹல்ஹஜ் முகமது அலி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக சமய தலைவர்களில் நீலகிரி மாவட்ட ஓம் சாந்தி பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய மூத்த ஆசிரியை சகோதரி வி கே சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு நமது அமைதி குழுவினை சேர்ந்த அமுதவள்ளி அம்மா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக அப்துல் ரஹீம் சிராஜி ஐயா அவர்களை சிறப்பிப்பதற்காக நமது அமைதி குழுவினுடைய ஜேவியர் ஐயா அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக திரு அருட்பணி பிராங்க்லின் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நமது அமைதி குழுவினுடைய ஆயுட்கால உறுப்பினர் திரு சீனிவாசன் ஐயா அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக தவத்திரு சுவாமி அவதாரானந்தா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நமது அமைதி குழுவினுடைய உறுப்பினர் திரு டானிஷ் அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்துள்ள நமது ரெக்ஸ் மணி அண்ணன் அவர்களுக்கு நமதுடைய பெரோஸ் ஐயா அவர்களை சிறப்பு செய்வதற்காக மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்து வருகை தந்துள்ள திரு குணசேகரன் அண்ணன் அவர்களுக்கு நமது அமைதி குழுவினுடைய விஸ்வநாதன் அண்ணன் அவர்களை சிறப்பு செய்யும்படி மேடைக்கு அழைக்கிறோம்.
மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொருளாளரும் எனது நண்பருமான திரு சரவணன் அவர்களுக்கு கஜேந்திரன் சகோதரர் அவர்களை சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு அக்பர் அலி அவர்களுக்கு நமது உறுப்பினர் திரு தஸ்தகிர் அவர்களை சிறப்பு செய்ய மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் பவித்ரா ரவி அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திரு சாய் பிரகாஷ் அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி. பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்திலேயே தமிழ்நாடு, ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்டு உலகிற்கு சாந்தி சமாதானம் வழங்குவதற்காக நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த முதல் ராஜயோக ஆசிரியை சகோதரி சரஸ்வதி அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்கு அழைக்கிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்ற இந்த மகா மந்திரம் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, ஓம்னா ஆத்மா, சாந்தினா ஆத்மாவுடைய குணம் அமைதி. இதற்காக முதன் முதலாக நமது ஆத்மாவின் தந்தையான பரமாத்மா சிவ பரமாத்மா இதை நமக்கு இப்ப வழங்கி இருக்கிறார். உங்கள் மனம் அமைதி பெற ஆத்மாவை ஓம் சாந்தி என்ற வார்த்தை மூலமாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்று கூறியிருக்கார். இது ஆரம்பமான ஒரு விஷயம். நம்முடைய வித்யாலயமானது பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் உலக அமைதிக்காகவும் உலக ஒற்றுமைக்காகவும் சுயநலமற்ற சேவை செய்து கொண்டுள்ளது. இதனுடைய உலக தலைமையகம் ராஜஸ்தானில் உள்ள மவுண்ட் அபு என்று சொல்லக்கூடிய இடத்தில் மலைப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது. நமது ஊட்டி எவ்வாறு மலைப்பிரதேசமாக உள்ளதோ அது போன்று நமது தலைமையகமும் மலைப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய தமிழ்நாட்டுக்கான கிளை சென்னையிலும், நீலகிரி மாவட்டத்துக்கான கிளை ஊட்டியிலும் அமைந்து கடந்த 88 வருடங்களாக உலகப்பணி செய்து கொண்டுள்ளது. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளாக நாம் இந்த செய்தியை இந்த வித்யாலயத்தின் மூலமாக அநேக குழந்தைகள் 50 வருடங்களில் உள்ள அத்தனை தலைமுறைகளுக்கும் வழங்கி எவ்வாறு தன்னுடைய அமைதியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும், அமைதி என்பது மனிதனுடைய ஆன்மாவினுடைய மனதினுடைய குணம் என்பதை தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆகவே அமைதியின் சொரூபமான நாம் இன்று அமைதியை இழந்திருக்கின்றோம். இந்த மாதிரியான நல் நாட்கள் முதலில் நமது இந்த சமத்துவ பொங்கல் நாளுக்கான இனிமையான பொங்கல் வாழ்த்துக்கள் நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து மக்களுக்கும் வித்யாலயத்தின் சார்பாக வழங்கிக் கொண்டு, இனிமை என்பது கூட நம்முடைய குணம் என்று கூறுகிறார். அமைதியும் நமது குணம், இறைவனால் வழங்கப்பட்ட குணம். இனிமையாக இருப்பதும் நம்ம இறைவனால் வழங்கப்பட்ட குணம். அது இதை நினைவுபடுத்துவதற்காகவும்
இந்த மாதிரியான திருவிழ பண்டிகை விழாக்காலம், அதாவது உழவர் திருநாளாகி இந்த நாள்ல நாம உழவர்களுக்கும் ஐந்து தத்துவங்களுக்கும் நன்றி செலுத்தும் முகமாக நாம இப்பெருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு சுற்றுப்புற சூழ்நிலையும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய கடமை மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அப்ப அது எவ்வாறு நாம நடைமுறை வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் மிக சகஜமாக நாம செய்து காட்ட முடியும், வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கான பயிற்சிகள் தான் ராஜயோக தியான பயிற்சியாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் வழங்கப்படுகிறது, இலவசமாக வழங்கப்படுகிறது. அப்பொழுது நம்முடைய தனி மனித மனிதனுடைய அமைதி அமைதி சக்தியானது அன்றைக்கு வேண்டிய நமது அன்றாட நிகழ்வுகளுக்கு நமக்கு மாபெரும் வழிவகுத்து கொடுக்கிறது. அமைதி அமைதி என்று கூறுவது காரணமே இப்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மன அமைதி தேவைப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் என்ன, நான்கு பேருக்கும் அமைதி தேவையா இருக்கிறது. அது அந்த அமைதி கிடைப்பது பௌதிக பொருட்களால் அல்ல, அது பௌதிக ரூபத்திலும் இல்லை, அது நம் மனதினுடைய தர்மமாக உயிரின் தர்மமாக இருக்கு. ஆத்மா என்பதே நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர், சாதாரண வார்த்தையில் உயிர் என்று சொல்றோம். ஆனால் இந்த பாடத்தின் மூலமாக அது ஆத்மா என்பதை நாம அறிந்து கொள்கின்றோம். அறிவற்ற சக்தி நம் உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த பௌதிக உடல் மூலமாக நமக்கு இந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறது. சுக துக்கங்களை அனுபவிப்பதோ, லாப நஷ்டங்களை அனுபவிப்பதோ, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பதோ அனைத்தும் ஆத்மா என்பதை ராஜயோக கல்வி மிக தெளிவாக ஜனங்களுக்கு இப்பொழுது எடுத்து கூறி கொண்டுள்ளது. ஆகவே நாம இந்த ஒரு ஆஸ்தி அடி ஆத்மாவுடைய ஆஸ்தினா பரமாத்மா வழங்கி இருக்கக்கூடிய அமைதியும் தூய்மையும் சக்தியும் நாம பெறுவதற்காக அடிக்கடி நம்மை நாம் ஆத்மா என்ற உணர்வில் நம்மை ஆத்ம நேயத்தோடு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான குறிக்கோள். ஏனென்றால் ஆத்மா பரமாத்மாவின் குழந்தை. உடலால் நாம் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக பிறந்திருக்கோம். எங்கு பிறவி எடுக்கின்றோமோ அந்த பிறவியின் அந்த சமுதாயத்தின் பெயர் நமக்கு கிடைக்கிறது, உடலுக்கு மட்டுமே கிடைக்கிறது. ஆத்மா உடலில் இருக்கும் வரை அந்த பெயர் அதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு விலாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா அந்த உடலை விட்டு விலகி பிரிந்த உடனே நாம உடல் வேறு உயிர் வேறு என்பதை அறிகின்றோம். உயிரை பொதுவாக நினைத்து விட்டோம். ஆனால் உயிர் என்பது இறை தந்தையின் குழந்தை, பரமாத்மாவின் குழந்தை. அந்த உயிரானது ஜோதி ரூபத்தில் நமது இரண்டு புறங்களுக்கு மத்தியில் வாசம் செய்து கொண்டுள்ளது. அந்த சக்தி அழிக்க முடியாத சக்தி என்று கூறுகிறார். உடல் என்பது அழியக்கூடியது, மாறக்கூடியது, அது நிலையில்லாதது. ஆனால் உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜோதி சர்வமான அசரீரி என்று கூறக்கூடிய ஆத்மா நமக்கு சக்தி கொடுக்கிறது, நல்லது கெட்டது சிந்திக்க வைக்கிறது, முடிவெடுக்க வைக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சைத்தன்ய சக்தி நம்மை வழி நடத்தி வருகிறது. அதற்கான ஊட்டச்சத்துக்கள், அதற்கான ஊக்கமுற்றம் கொடுப்பதற்காக நம்முடைய அனாதி சுரூபத்தை நாம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அனாதி சுரூபம் என்பது ஆத்மரூபம், ஜோதி சுரூபம். அந்த சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்காக நாம் இன்று அன்றாட வாழ்க்கையில் மிக சகஜமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த பயிற்சியை பெற்றிருப்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் நாம முழுவதும் எடுத்துக் கூற முடியாத சூழ்நிலை. அனைவரும் நமது வித்யாலயத்தை தொடர்பு கொள்ளணும். கிளைகள் எங்குள்ளதோ அங்கு தொடர்பு கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த பாடத்தை கற்று தேர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அந்த அனைவரையும் நீங்க தொடர்பு கொண்டால் இதை குறித்த மிக விரிவான உங்களுக்கு பயனுள்ள அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பீங்க. அதுதான் இந்த பொங்கல் நாளில் நாம உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாழ்த்தாகவும் இறைவனுடைய ஆஸ்தியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் பரமாத்மா தந்தை இந்த உலகத்தில் இப்பொழுது தந்தையாக இருந்து நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ராஜயோக கல்வியின் மூலமாக நமக்கு பாடத்தை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். நமது துக்கம் அசாந்தி பிரச்சனைகள் பாவங்கள் தீர்வதற்காக சத்குருவாக இருந்து நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவங்களை ஒவ்வொரு மனித ஆத்மாவும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் இந்த வித்யாலயத்துடைய குறிக்கோள் நோக்கம். நமது சேவையும் இதுதான். ஆகவே இந்த இலவச பாடங்களை கற்று தயவு செய்து உங்களுடைய ஆத்மாவை அமைதியாக வைத்துக் கொள்ள, சக்திசாலியாக வைத்துக் கொள்ள, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அஸ்துவாரமாக இருக்கிறது. ஆக மனம் தூய்மை அடைந்தால் சக்தி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், அதை தொடர்ந்து உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், சக்தி உள்ளதாக இருக்கும். இப்போது அத்தியாவசியமானது இவ்வுலகத்துக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இதுவே. ஆகவே நீங்களும் பெற்று உங்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் உலகத்தையும் அமைதி காப்பதில் நம் பங்கு என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதை நம் வாழ்நாளின் ஒரு சேவையாக செய்வதற்கு இன்று நான் இந்த வித்யாலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நேரமும் கருதி நாம இதை முடித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓம் சாந்தி. நன்றி சகோதரி. இதனைத் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களாக வந்துள்ள லயன்ஸ் கிளப்பினுடைய கிங்ஸ் நமது குமார் அண்ணன் அவர்களுக்கு நமது அமைதி குழுவினுடைய பொருளாளர் திரு மெகன்சி அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். இனிய வணக்கம். இன்றைய நாளில் நம் பண்பாட்டை வெளிப்படுத்தும் நாட்டுப்புற கலைகள் மறக்கப்பட்டு வரும் நிலையில் தைத்திங்கள் முதல் நாளில் அந்நிகழ்வுகளை எல்லாம் நம் கண்ணெதிரே காட்டக்கூடிய மாணவ கண்மணிகள், முதலாவதாக வரவேற்பு நடனம் சரண்யா.
மாணவிக்கு வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து நமது அன்பான அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்து மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கும்மூர் பகுதியிலிருந்து வருகை தந்துள்ள மௌலவி அப்துல் ரஹீம் சிராஜி அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக வரவேற்கிறோம். بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله وأصحابه الشرفاء أما بعد قال نبينا صلى الله عليه وسلم لكل قوم عيد أو كما قال نبينا عليه الصلاة والسلام நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு அமைதி குழுவின் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படக்கூடிய இந்த நல் விழாவில் சமத்துவத்தை போற்றக்கூடியவர்களாக வருகை புரிந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாய சகோதர சமுதாயத்தை சார்ந்த மத தலைவர்கள், அதே போன்று இதை பன்னெடு காலமாக வளர்த்து இந்த உணர்வுகளை ஊட்டிக்கே ஊட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அமைதி குழுவினர்கள், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், இந்த சிறப்பான நிகழ்விலே சங்கமித்திருக்கக்கூடிய சான்றோர்கள் ஆன்றோர்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இனிப்பாக நான் முதலில் சொல்லிக்கொண்டு என்னுடைய சில வாழ்த்தும் வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடம் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மெய்வழிச்சாலை கிராமம்தான் தைத்திருநாளை பொன்னரங்க அரங்கத்திலே மிகு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி கிராமமாக திகழ்கின்றது. அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. அனைவரும் குதூகலமாக ஒன்றாக கூடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அந்த தமிழ் புத்தாண்டின் துவக்க நாள் தை திருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காண முடியும். இது உழவர்களுக்கு அவர்களுடைய வியர்வையினுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய முதல் நாளாக இருப்பதனால் அவர்களின் மேன்மையை போற்றக்கூடிய விதமாக திருவள்ளுவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உணவு தலை என்பதாக திருவள்ளுவர் அவர்களை போற்றி உலகத்தின் சுழற்சியே உணவினால்தான் ஏற்படுகின்றது என்று அவர்களுடைய அந்த மேன்மையை போற்றி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இங்கே நான் முன்வைத்து அன்பானவர்களே, இந்த சமத்துவ பொங்கலில் நாம் நம்முடைய உள்ளங்களில் ஏற்றிக்கொள்ள வேண்டிய ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சபதம் என்ன, நாம் எந்த உணர்வை நாம் இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை நாம் உண்மையில் ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய உள்ளங்களிலே அசை போட வேண்டும்.
இன்று ஜாதி மத வேறுபாடுகளினால் பிரிந்து கிடக்கும் நம்முடைய குழப்பங்களையும் பெரும் பிரச்சனைகளையும் உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளிலே நாம் கலந்து கொண்டு எங்களுக்குள்ளே மனிதம் தவிர வேறு எந்த வேற்றுமையும் இல்லை. நாங்கள் அனைவரும் முஸ்லீமோ கிறிஸ்தவர்களோ அல்லது ஹிந்துவோ யாராக இருந்தாலும் நாங்கள் மனிதர்கள், மனிதர்கள் என்பதிலே எங்களில் எந்த வேற்றுமையும் இல்லை. என்னுடைய சக மனிதனுக்கு ஏதாவது துன்பம் என்றால் நான் அவனுக்கு உதவுவதற்கு முன் செல்வேன். என்னுடைய சக மனிதனின் அவனுடைய ஏதாவது ஒரு மகிழ்ச்சி என்றால் அது நான் அவனோடு கை குலுக்கி அவனுக்கு வாழ்த்து கூறுவேன் என்ற அந்த பண்பு, அந்த மரபு நம்மிடம் நிலைபெற வேண்டும். ஆகினால்தான் கீழக்கரையிலே அபுல் ஹசன் சாதரி அவர்களுடைய அந்த கல்லூரியிலே மாணவ பெண்மணிகள் சமத்துவ பெண்களை அவர்கள் நிறைவேற்றியதற்கு பிறகு அவர் ஆற்றும் உரையில் சொன்னார், மாணவர்களில் மத உணர்வுகள் வந்துவிடக் கூடாது, மத வேதனைகள் அவர்கள் புரிதுகொண்டு புதைத்து வேற்றுமையற்ற ஒரு சமுதாயத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும், அது மாணவ பருவத்திலேயே அவர்களுக்கு அந்த விதைகளை அந்த உணர்வுகளை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று அவர்கள் அந்த உரையிலே நிகழ்த்திய அந்த செய்திகள் எல்லாம் வளைய தலங்களில் நமக்கு காண கிடைக்கின்றது. போகியில் தொடங்கி காணும் பொங்கலில் முடிவடையக்கூடிய இந்த திருநாள்களை எங்களுடைய சகோதர சமுதாயத்தினர்கள் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் இன்று காலையில் 5 மணிக்கு எழுந்து ஃபஜ்ர் தொழுதுவிட்டு நான் என்னுடைய நண்பர் ஒரு புது மறை புகுவிடாவிற்காக அழைத்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் சென்ற போது அவர் ஒரு ஸ்வீட் தயாரித்து கொடுத்தார். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த நாளில் பொங்க வேண்டிய திட்டிக்கும் பொங்கலை தான் அவர் அங்கே தயாரித்து எங்களுக்கு வழங்கினார். அப்படி தயாரித்தவர் ஷாஹின் ஹமீத் என்று அவர் நம்முடைய சகோதரர். அதைத்தான் அதை முதல் உணவாக நான் இன்று உண்டுவிட்டுத்தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கின்றேன். ஆகினால் மத போதனை இல்லை, நம்மிடம் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை, சகோதரத்துவத்தை நாம் நிலைநாட்டுவோம். அதன் மூலமாகத்தான் நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் காட்டக்கூடிய உண்மையான நம்முடைய சக்தியாக இருக்கும் என்பதை நான் கோரிக்கொண்டு இந்த சமத்துவம் நீடிக்க வேண்டும், இந்த சமத்துவமும் மன நல்லிணக்கமும் பெருக வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை நான் முன்வைத்துக் கொண்டு பொங்கலுக்கு பொங்கலை வரவேற்கக்கூடிய எங்களுடைய சமுதாய சகோதரர்களுக்கு சகோதர சமுதாயத்திற்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். இனமென பிரிந்தது போதும், மதமென வாழ்ந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும் என்று மகத்தான கருத்துக்களை அள்ளி வீசிய காலில் ஃபாஸ்பி மௌலவி அப்துல் ரஹீம் சிராஜி ஐயா அவர்களுக்கு நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாடு அமைதிக்குழுவின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து உதகை மறை மாவட்டம் பிஷப் ஹவுஸிலிருந்து வருகை தந்துள்ள அருப்பணி பிராங்க்லின் பல் சமய உரையாடல் ஐயா அவர்களை தங்களுடைய கருத்துக்களை எங்கள் முன் பகிர்வதற்காக அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்த்து உரையானது ஒரு கவிதையின் மூலமாக நான் வாழ்த்துரை கூற ஆசைப்படுகிறேன். ஒரு கவிஞர் இந்த சமத்துவ பொங்கலை பற்றி இப்படியாக கவிதை சொல்கிறார். பரம் பிழுந்து விதை விதைத்து நாற்று நட்டு களை இழைத்து செம்மீரம் பூண்டு காத்திருந்து கருத்தரித்த நெற்பயிர் ஆரம்பம் முதல் அறுவடை வரை
உழைப்பிட்ட உழைவனும் உழுவிட்ட காளையும் காதலிட்ட கதிரவனும் காதலிட்ட பொங்கலும் பங்களிப்பை பதிவு செய்யும் உலகத்திற்கு உணவு தரும் இந்த நன்னாள் நன்றியே நட்டு வைக்கும் சமத்துவ பொங்கலின் திருநாள். ஆகவே இந்த சமத்துவ பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு இந்த அமைதியின் குழு பல்சமய உரையாடல் மூலமாக மத நல்லிணக்கத்தின் அனைத்திற்கும் கருவாக இருப்பது அன்பு ஒன்றே. எங்களுடைய புனித நூலாகிய திருவிவிலியத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும், அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். அன்பு எனக்கு இல்லையே என்றால் நான் வெறும் ஒரு ஜடம், அன்பு எனக்கு இருந்தால்தான் நான் மனிதன். இந்த சமத்துவ பொங்கல் என்பது சாதியையோ மதத்தையோ குறிப்பது அல்ல, இது அனைத்து இன நம்முடைய இனத்தின் விழா, தமிழர்களின் விழா. ஆகவே இந்த பொங்கல் விழாவிலே நாம் அனைத்தையும் களைந்து அன்பை மட்டும் நம்முடைய கரங்களில் வைத்துக் கொண்டு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நம்மிடையே அமைதி என்றும் நிலைத்திருக்கும். அமைதி நிலைத்திருக்கும் பொழுது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். இந்த பானையிலிருந்து எப்படி பொங்கி வெளியே வருகிறதோ அதே போல நமக்குள்ளே அமைதி பொங்கட்டும், நமக்குள்ளே மகிழ்ச்சி பொங்கட்டும், நமக்குள்ளே சகோதரத்துவம் பொங்கட்டும், நமக்குள்ளே ஒற்றுமை பொங்கட்டும். இந்த அனைத்தும் நம்மிடம் பொங்கும் பொழுது நாம் இணைந்து செயல்படுவோம், மனிதத்தை காப்போம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமைதி பொங்க, அருள் பொங்க, நிம்மதி பொங்க. நமக்கெல்லாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை வழங்கிய நமது அருட்பணி சகோதரர் பிராங்க்ளின் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை கொடுத்து இந்தியா முழுவதும் ராமகிருஷ்ணா மடம் நிறுவி அவர்களுடைய ராமகிருஷ்ணனுடைய போதனைகளை உலகெல்லாம் பரத்தி கொண்டு வரக்கூடிய ராமகிருஷ்ணா மடத்தினுடைய உதவி பொறுப்பாளர் தவத்திரு சுவாமி அவதாரானந்தா அவர்களை நமது முன் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்வதற்காக அன்புடன் அழைக்கிறோம். நான் ஒரு பிரேயரோட ஸ்டார்ட் பண்றேன். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டி துக்கமாப்னியாத். இதோட மீனிங் என்னன்னா, சர்வே பவந்து சுகினா அண்ணா, எல்லாரும் சுகமாக இருக்கட்டும், முஸ்லீம் கிறிஸ்டியன் ஹிந்து எல்லாரும் சுகமாக இருக்கட்டும், சர்வே சந்து நிராமயாக, எல்லாருக்கும் ஒன்றும் நோய் இல்லாமல் இருக்கட்டு, சர்வே சந்து நிராமை, சர்வே பத்ராணி பஷ்யந்து, எல்லாரும் நல்லதா சுகம்தா பார்க்கணும். அந்த மாதிரி மா கஷ்டி துக்க பார்ப்பாவு, யாருக்கையும் துக்கம் வராம இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில், இந்தியா நாட்டில் 1000 வருஷத்துக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது என்ன இந்த மத ரிலிஜியஸ் ஹார்மனி ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த ஜூஸ் அங்கே கஷ்டமாக இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்தால் இங்கே அவங்க இடம் கிடைச்சிச்சு. உலகத்தில் இருக்கிற ஓல்டஸ்ட் சினகாக், சினகாக்னு சர்ச்சு அது கொச்சியில் இருக்கு. அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்க, அப்புறம் முஸ்லீம்ஸ் வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டில், பாரத நாட்டில் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்துட்டார், ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்து அவர் எல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இஸ்லாமு, கிறிஸ்டியானிட்டி, வைஷ்ணவிசம் அந்த மாதிரி என்னோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியில் கிடைக்கிற அனுபவம், கடைசியில் பார்க்குற கடவுள் அவர் ஒன்று தான் என்று அவர் தன் ப்ராக்டிஸ் மூலமாக, தன் வாழ்க்கை மூலமாக தெரிஞ்சிட்டார். நம்ம மதத்தில் ஹிந்து மதத்தில் இருக்கிறது ஓல்டஸ்ட் ருக்வேதா, ருக்வேதாவில் ஏகம்
சத் விக்ரா பகுதா வந்தி என்று சொன்னாங்க. அப்புறம் தான் கடவுள் ஒண்ணுதான் பேரு மட்டும் வேறு வேறு அந்த மாதிரி. பகவத்கீதையிலும் ஸ்லோகம் இருக்குது, ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாமியம் மும வர்த்தமான வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசா. யார் எந்த வழி மூலமா வந்தாலும் அவங்க கடைசியில என்னதான் ரீச் பண்ணாங்க. நான் அந்த மாதிரி அவங்களுடைய பிரார்த்தனை எடுக்கிறான் அந்த மாதிரி சொன்னாங்க பகவத்கீதையில. ராமகிருஷ்ணர் சொன்னாரு, ஒரு குளம், குளம்ல நாலஞ்சு காட் இருக்கு. ஒரு 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 காட்டில் இருந்து ஒரு காட்டில் இருந்து ஹிந்து தண்ணி எடுக்கிறாங்க, அதுக்கு தண்ணி என்று சொல்றாங்க. இன்னொரு காட்டில் இருந்து கிறிஸ்டியன்ஸ் தண்ணி எடுக்கிறாங்க, அவர் அங்க வாட்டர் என்று சொல்றாங்க. இன்னொரு காட்டில் இருந்து முஸ்லிம்ஸ் தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க இது பானி சொல்றாங்க. இந்த மாதிரி பேரு வேறே வேறு, பொறுப்பு மட்டும் சேம் தான். அதனால ஒரே கடவுளுக்கு நம்ம எல்லாம் ஒருத்தர் அல்லாஹ் சொல்லுவாங்க, ஒருத்தர் காட் சொல்லுவாங்க, ஒருத்தர் கடவுள் ஈஸ்வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் ஒரு புத்தகத்தில் எழுதிட்டாரு, we have enough religion to hate others but not religion to love others. நம்ம இதில் ஹேட் பண்றதுக்காக நம்ம மதம் இருக்கு, ஆனா இதில் லவ் மத்தவங்க லவ் பண்றதுக்காக அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் 1949 ஒரு எஜுகேஷன் கமிஷன் ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. அதுல அவர் எழுதினார், இந்த நம்ம குழந்தைகளுக்கு ஆல் மேஜர் ரிலிஜியஸ் ஹிந்துவிசம் இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி எல்லாத்தி பத்தியும் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி மத்த மதங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அப்ப அது ஹார்ட் பிராட் ஆகும் அந்த மாதிரி சொன்னாரு. ஆனா இப்போதைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்குது. என்னன்னா விளக்குடைய திரி எந்த ஷேப்ல இருந்தாலும் அந்த ஃப்ளேமும் அது ஒண்ணுதான். அதே மாதிரி எல்லாரும் எந்த மதம் மூலமா அந்த அனுபவம் கிடைச்சா கடவுள் கிடைச்சாலும் அந்த கடவுள் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஓகே, இந்த வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கியமைக்காக நன்றி ஐயா. எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் திரு சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு, நமது அமைதி குழுவினுடைய செயலாளர் ஹல்லஜ் முகமது அலி ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக கும்மி ஓடைக்காடு பள்ளி மாணவிகள். ¿Qué es lo que se llama? ¿Qué es lo que se llama?
சிறப்பான முறையில் கும்மி அடித்து பார்வையாளர்களின் மனங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட மாணவிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாடு அமைதி குழுவின் அன்பான அழைப்பை வைத்து இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள நகரமன்ற துணைத் தலைவர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களை நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாடு அமைதி குழுவின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு நமது அமைதி குழுவின் தலைவர் பி கே கிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். தை பிறந்தது பொங்க வச்சோமே, தமிழர் திருநாள் பிறந்தது தலை நிமிர்ந்தோமே, ஆடி விதை விதைத்து ஐப்பசியிலே மலையடிக்க முத்துமணி வேக அது மூலதனம் ஆச்சு, உலையிட்டு ஆக்கி உழவர் வயிறு நிறைஞ்சாச்சு, உலகம் பசியார உழைத்தானம்மா இன்று அவனுக்கே உரிய திருநாளம்மா, விவசாய நடனம் கண்டுபிடிப்போம். அட்டிக்கடன் கட்டு முன்னே நெல்லும் விளைகள என் சட்டி முட்டி சாமாம்பூர் ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி அட்டிக்கடன் கட்டு முன்னே நெல்லும் விளைகள என் சட்டி முட்டி சாமாம்பூர் வட்டி கடையிலே ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி வட்டிக்கடன் கட்டு முன்னே நெல்லும் விளைகள என் சட்டி முட்டி சாமாம்பூர் வட்டி கடையிலே என் சட்டி முட்டி சாமாம்பூர் வட்டி கடையிலே பாடுபடும் மக்களோட கஷ்டங்களை பார்த்து
அதனால் உளந்தும் உளவே தலை என்கின்றான் வள்ளுவ பிறந்ததை. விவசாயம் இல்லாமல் இந்த உலகில் எவருக்கும் உணவு கிடையாது என்பதை விவசாய பாடல் மூலம் மிக சிறப்பாக உணர்த்தி நம்மையெல்லாம் மகிழ்வித்திருக்கின்ற ஓடைக்காடு நடுநிலை பள்ளி மாணவ கண்மணிகளுக்கு ஒருமைப்பாட்டு அமைதி குழுவின் சார்பாக பலத்த கரவுளை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அவர்களைத் தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள உதகை நகரமன்ற துணைத் தலைவர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க உறுதிப்பாட்டு அமைதி குழுவின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக காலையிலிருந்து இங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களிலே சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதால் அனைத்திலும் கலந்து கொண்டு இங்கே வருவதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டதற்கு பொறுத்தருள அன்போடு வேண்டி இருந்து கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே வரவேற்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நாம் எல்லாம் செல்லமாக குண்டுபாய் என்று அழைக்கக்கூடிய ஹல்லாஜ் கே முகமது அலி அவர்கள், அமைதி குழுவினுடைய செயலாளர், நீண்ட காலமாக இந்த நீலகிரி மாவட்ட மதநில நல்லிணக்க ஒருமைப்பாட்டு குழுவினுடைய செயலாளராக ஒருங்கிணைப்பாளராக இருந்து அற்புதமாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஹல்லாஜ் முகமது அலி பாய் அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பி கே கிருஷ்ணன் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக அவரோடு நெருங்கி பழகியவர். அந்த தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏஜே மெக்கன்சி அவர்களே, பொருளாளர், வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய
பிரம்மகுமாரி சகோதரி பி கே சரஸ்வதி அவர்களே, அருமைக்குரிய மௌலவி ஜே அப்துல் ரஜீம் சிராஜி அவர்களே, அருட்பணி சகோதரர் அன்புக்கினிய பிராங்க்லின் அவர்களே, தவத்திரு ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமி அவதார நந்தா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஏடிஎஸ்பி சார் செந்தர்ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில நன்றியை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிரலை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சுரேஷ் ரமணா அவர்களே, கௌரவ ஆலோசகர் அமுதவள்ளி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கக்கூடிய அப்துல் கலாம் ட்ரஸ்டினுடைய நிர்வாகி தஸ்தகீர் அவர்களே, அருமைக்குரிய குன்னூரிலிருந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவர்தன் அவர்களே, அருமைக்குரிய பிரதீப் அவர்களே, கண்டோன்மெண்ட் ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து பள்ளியினுடைய மாணவ மாணவியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த சமத்துவ பொங்கலானது பொங்கல் திருவிழா எந்த மதத்திற்கோ எந்த சமுதாயத்திற்கோ எந்த ஜாதிக்கோ உரித்தானது அல்ல. அனைவரும் அனைத்து தமிழர்களும் ஒருங்கிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வுதான் பொங்கல் திருவிழா. அந்த பொங்கல் திருவிழாவை சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு தொடங்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மிக அற்புதமாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே அற்புதமாக தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இது கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. முன்னாள் முதல்வர் நம்முடைய இனமான தலைவர், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களின் இதயங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், சமத்துவ பொங்கல் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் பொங்கல் திருநாளிலே கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்தையே இயற்றினார். எதற்காக என்று சொன்னால், பொங்கல் திருநாளை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கூட நம்முடைய பள்ளி மாணவர்கள் விவசாயிகள் படும் பாட்டை எவ்வளவு அற்புதமாக ஒரு கலைத்திறனோடு அந்த மாணவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். விவசாயிகள் சேற்றிலே கால் வைத்தானால் நாம் எல்லாம் சேற்றிலே கை வைக்க முடியும். ஆனால் விவசாயிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் ஒரு மோசமான நிலை. இருந்தாலும் கூட விவசாயிக்கு விவசாயத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. விவசாயம் மட்டும்தான் தெரியும். விவசாயம் செய்வதையே தன்னுடைய தொழிலாக, தன்னுடைய பாரம்பரிய தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த கட்டத்திலே நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழர்கள் அன்றைக்கே பொங்கல் திருநாளை எவ்வளவு சிறப்பாக எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று சங்க இலக்கியங்களிலே இருக்கின்றது. இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வீர விளையாட்டு அன்றைக்கே ஏறு பழுவுதல் என்று நம்முடைய சங்க காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தெரிவித்து அதை நடத்தி கொண்டிருந்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு சாதாரண சாமானிய மக்களும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் தங்கள் விவசாயிகள் தங்கள் விவசாய நலத்தை பண்படுத்த, விவசாய பொருட்களை மீட்டெடுக்க எப்படி அரும்பாடுபடுகிறார்களோ அவர்களோடு இணைந்து பாடுபடக்கூடியதுதான் அந்த காளை, அந்த மாடு. அந்த மாட்டிற்கு நாம் ஒரு மரியாதை செலுத்த வேண்டும். இது எந்த நிகழ்விலும் எந்த மதத்திலும் எந்த உலகத்தில் எங்கும் இருக்காத ஒரு நிலை. ஆனால் சங்க காலத்திலே நம்முடைய தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த மாட்டிற்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அது நம் தமிழ் சமுதாயத்துக்கு உரித்தான ஒன்று என்பதனை உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆக அந்த மாட்டிற்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும். அதுதான் மாட்டுப்பொங்கல். அந்த மாட்டுப்பொங்கல் அன்று அந்த காளையானாலும் வீட்டிலே இருக்கக்கூடிய பசுமாடானாலும் குளிப்பாட்டி அன்றைக்கு ஒரு நாள் அந்த மாட்டிற்கு விடுமுறை அளித்து அந்த மாடுகளை வெகு செம்மையாக பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தான் தமிழன். அன்றையிலிருந்துதான் ஏறு தழுவுதல் தொடர்ந்து நடைபெற்று இன்றைக்கு ஜல்லிக்கட்டாக இன்றைக்கு நாட்டிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட அலங்காநல்லூரிலே பிரம்மாண்டமான ஒரு கலையரங்கம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக 1000 காளைகளுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அற்புதமான ஒரு கலையரங்கத்தை கட்டியிருக்கின்றார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், நம் பண்பாடு
நம்முடைய கலாச்சாரம் மாறிவிடக் கூடாது, மறந்துவிடக் கூடாது. துண்டுபட்டு நடைபெற்று வந்தால்தான் அது நினைவிலே இருந்து கொண்டிருக்கும். அந்த நிலையை இன்றைக்கு மீட்டெடுக்கின்ற வகையிலே தமிழகம் எங்கும் பல்வேறு நிகழ்வு, அதிலே நம்முடைய நீலகிரி மாவட்ட மதநல்லி இணக்க ஒருமைப்பாட்டு அமைதி குழுவின் சார்பில் அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சமத்துவ பொங்கல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் சிறப்போடும் சீரோடும் நடைபெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள். மண்ணு வீசும் வாசனையும் பாரதம் எங்கும் மணக்கும், மணக்கும் நறுமணத்தால் சிறப்பான கரகம் வைத்து தலையில் சுமந்து நடனமாடி நம்மை எல்லாம் மகிழ்விக்க வருகின்றார்கள் மாணவ கண்மணிகள்.
மண்ணு வீசும் வாசனையும் எங்கள் மக்களோட மனசும் இங்கு நறுமணம் கமழும் வீசுகின்றது என்று சிறப்பாக தலையில் கரகத்தை சுமந்து அழகான ஒரு நடனமாடி நம்மை எல்லாம் மகிழ்வித்திருக்கின்ற மாநில கண்மணிகளுக்கு பலத்த ஒரு கரகுலி எடுத்து மீண்டும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீலகிரியில் கால் நூற்றாண்டை கடந்த ஒரு அமைப்பு, ஆளுநர் கவர்னர் என்று அனைவராலும் போற்றப்படும் என்ற ஒரு மகத்தான அமைப்பு, எங்களை எல்லாம் ஒரு சிந்தனை சிற்பியாக இருந்து செதுக்கக்கூடிய ஒரு அருமையான தலைவர். நல்ல தலைவனாய் இரு, இல்லையேல் நல்ல தலைவனோடு இரு என்பதற்கு உதாரணமாக வாழக்கூடிய ஒரு மனிதர். மேலூர் ஒடையட்டி கிராமத் பகுதியிலே எண்ணற்ற குடிகாரர்களை குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்தவர். தன்னை இறைவன் பால் கொண்ட பக்தியின் காரணமாக இறைவனுக்கு தன்னை பூரணமாக சமர்ப்பித்தவர். எங்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் இருந்து இதனை இவன் கண் விடல் என்று யாரிடம் எந்த பொறுப்பை கொடுத்தால் அவர் அதனை மிருப்பாக செய்வாரோ அதனை அறிந்து அவர்கள் விடும் எங்களுடைய தலைவர், அமைதி குழுவினுடைய நிரந்தர தலைவர் சகோதரர் பி கே கிருஷ்ணன் ஐயா அவர்களை தலைமை உரை வாசிக்க அன்படை வரவேற்கிறோம். ஓம் சாந்தி. இந்த ஓம் சாந்தி என்ற மந்திரம் பிரம்மா குமாரிகளுக்கு மட்டும் உரித்தாக இருக்கின்றது என்பதை நீங்கள் நினைக்காதீர்கள். ஓம் சாந்தி என்றால் நான் ஒரு அமைதியான ஆத்மா, நம்ம எல்லாருமே ஒரு அமைதியான ஆத்மா, அதனால நம்ம எல்லாருமே ஒரு டைம் வந்து எல்லாருமே ஓம் சாந்தி என்று சொல்லி பாருங்கள். நான் கூறுகின்றேன், நீங்கள் எல்லோரும் ஒரு முறை ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று நீங்கள் கூறினால் உங்கள் ஆத்மாவானது எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைகின்றது என்பதை நீங்களே உணரலாம். எல்லோரும் ஒரு முறை ஓம் சாந்தி கூறுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த மேடையை மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு குழுவை சமத்துவ பொங்கல் கொண்டாடுவதற்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சமுதாய ஆன்மீக தலைவர் அவர்களே, தலைவர்களே, மேலும் எங்களுக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுத்து எங்களை இந்த விழாவை ஊக்கத்தோடு செய்வித்துக் கொண்டிருக்கின்ற கூடுதல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களே, மேலும் இந்த விழாவினை முழுமையாக ரசித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு மேலும் மேலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியவர்களே, தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற பெரியவர்களே, மற்றும் ஒரு சில அரசாங்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த விழாவினை கலந்து கொள்ள முடியாமல் எங்களுக்கு அன்பான செய்தியை கூறியிருக்கின்ற நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் நமது அமைதி குழுவின் பேரவைத் தலைவருமாகிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மேலும் இந்த விழாவிற்கு வர முடியாத காரணத்தை அவருடைய வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார்கள் நமது மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லெண்ணங்களுக்கும் நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலும் மேலும் நான் சார்ந்துள்ள பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாகவும் மேலும் நான் சார்ந்துள்ள சோசியல் சர்வீஸ் நீலகிரி மாவட்ட அமைதி குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இந்த சமத்துவ பொங்கலை வாழ்த்துக்களை முதலில் உங்களுக்கு பொறுத்தாக்குகின்றேன். நீலகிரி மாவட்டத்தினாலே இந்த அமைதி குழுவானது கடந்த 35
35 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அமைதி குழுவுக்கு ஒரு மனிதனுடைய மாலையாக வைரமாக நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றும் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களும் மற்றும் டிஆர்ஓ அவர்களும் இதனுடைய பேரவை தலைவர்களாகவும் துணை தலைவர்களாகவும் கடந்த ஆண்டுகளில் எங்களுக்கெல்லாம் ஊக்க உற்சாகத்தை கொடுத்து இந்த மாதிரியான விழாக்களையும் அரசாங்க விழாக்களையும் மற்றும் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பொங்கல் போன்ற அனைத்து விழாக்களையும் மக்களுக்கு ஒரு சிறப்பான ஊக்க உற்சாகத்தை கொடுத்து நாம் அனைவரும் ஒரு தந்தையுடைய குழந்தைகள் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த ஒரு ஏற்பாட்டை நாம் நீலகிரி மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். நமது முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாஹ் என்கிறார்கள், இந்துக்கள் சிவா என்கிறார்கள், அதே நமது கிறிஸ்துவ சகோதரர்கள் இறைவா என்கிறார்கள். நீங்கள் கூறி பாருங்கள், அல்லாஹ் என்றால் ஆ என்று வருகிறது. அதே போன்று கிறிஸ்துவர்கள் இறைவா என்றால் அதுலேயும் கடைசியாக ஆ என்று வருகின்றது, மற்றும் சிவா என்றால் கடைசியில் ஆ என்று வருகின்றது. இதனை நாம் பார்க்கும் பொழுது இந்த சிவா என்பதும் அல்லாஹ் என்பதும் இறைவா என்பதும் அந்த சமுதாயத்திற்கு சார்ந்த அவர்களுக்கே உரித்தாகி இருக்கின்றது என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி கிடையாது. இந்த மூன்று விதங்களில் நாம் குறிப்பிட்டாலும் இறைவன் ஒருவர் தான். அதை நாம் முழுமையாக எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே ஒரு சொர்க்கமான உலகம் என்பது அமையும். ஏனென்றால் இறைவன் நம் அனைவருக்கும் விழிப்புணர்வு கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய காரியம் இப்பொழுது முடியப் போகின்ற தருணத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் காலையிலிருந்து மாலை வரை நாம் பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் துக்கமும் அசாந்தியும் மக்களுடைய கவலைகளும் ஏழையாக இருக்கின்ற அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் இந்த ஒரு நாளையாவது ஒரு மகத்துவமான சமத்துவ பொங்கலாக கொண்டாடுவோம் என்பதை நாம் அனைவரும் ஒன்று சேரி கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த உலகமானது ஒரு காலத்திலே சொர்க்க பூமியாக இருந்தது. அந்த சொர்க்க பூமியிலே நாம் அனைவரும் லட்சுமி நாராயணர்களாக ஒவ்வொருவரும் உலாவிக் கொண்டிருந்தோம் அனைவருமே. இப்பொழுது நாம் அனைவருமே துக்கத்தில் ஆழ்ந்து சாதாரண மனிதனுடைய சூழ்நிலையை கூட சூழ்நிலையிலிருந்து கூட இறங்கி வந்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் நம்மளுடைய குறைகள் தான். அந்த குறைகள் நம்மை மேலே நோக்கி ஏற்றி செல்வதற்கு பதிலாக நம்மை கீழே நோக்கி இறக்கி விட்டிருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த பொங்கலிலே நாம் பழைய துணிகளையும் பழைய வீட்டிலே சுத்தம் செய்கிறதற்காக இருக்கின்ற குப்பைகளையும் இருக்கின்றோம். ஆனால் நம்மிடம் இருக்கின்ற உண்மையான தேவையற்ற அந்த குணங்களை நாம் எரித்துவிட்டால் நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்கள். நம்மளை ஆள்வதற்கு வேறு யாரும் தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் இந்திய குடிமக்கள். மகாத்மா காந்தியடிகள் விரும்பினார் ராமராஜ்யம் வேண்டும் என்று. ஆனால் அந்த ராமராஜ்யத்தை நாம் அடைந்தோமா? சுதந்திரம் பெற்று எவ்வளவு காலம் எவ்வளவு ஆண்டுகள் நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த உண்மையான சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒரு தந்தையுடைய குழந்தைகள். அந்த கடவுள் என்பவர் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் நண்பனாகவும் எந்த எந்த விதத்தில் நாம் விரும்புகிறோமோ அத்தனை விதத்திலும் நமக்கு உதவியாளராக இருக்கின்றார். நாம் சாமியிடம் போய் அதை கூட இதை கூட என்று கெஞ்சி கேட்கின்றோம், அவர் அதை குறிக்கின்றார். அதே சமயத்தில் அவர் நமக்கு நண்பனாக இருக்கின்றார். நண்பனிடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும், அப்பா இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும், தாயிடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும், லவ்வர் இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். அப்படியாக நீங்கள் பேசி பாருங்கள், உங்களுடைய குறைகளை எல்லாம் அவர் எப்படி தீர்க்கின்றார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் அமைதி குழுவானது 35 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த குழுவிற்கு நமது போப்பாண்டவர் முன்னாள் போப்பாண்டவர் அவர்களுடைய ஆசீர்வாதமும்
ஐயா அப்துல் கலாமுடைய ஆசீர்வாதமும் அஜ்மீரில் இருக்கின்ற ஹசரத் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஹசரத் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் மூலியமாக இந்த மதநலனுக்கு ஒருமுப்பாடு அமைதி கொள்வது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த குழுவானது இப்பொழுது இந்த குழுவிலே இருக்கின்ற அனைவரும் சீனியர் சிட்டிசன் ஆகிவிட்ட படியினால் இந்த குழுவிற்கு நாங்கள் இளைஞர் அணியை சேர்க்கலாம் என்று தீர்மானித்து அந்த இளைஞர் அணியிலே இப்பொழுது நான்கைந்து அங்கத்தினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாகத்தான் சுரேஷ் அவர்கள் போன்ற இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாகத்தான் துடிப்பாக இந்த ஒரு சமத்துவ பொங்கலை இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது ஏன் கூறுகின்றேன் என்றால் உங்களை போன்ற இளைஞர்கள் இந்த அமைப்பிற்கு வர வேண்டும். இந்த உலகம் முன்னேற வேண்டும் என்றால் இளைஞர்கள் கையில் நாம் ஒப்படைக்க வேண்டும். ஆகவே இளைஞர்களே நீங்கள் விழித்தெழுங்கள். நீங்கள் விழித்தெழுந்தால்தான் ஆன்மீகமும் அரசியலும் மற்றும் விஞ்ஞானமும் எல்லா துறைகளும் முன்னேற்றம் அடைந்தால்தான் நாம் விரும்பிய ஒரு இந்தியாவை காண முடியும். அப்பேற்பட்ட இந்தியாவை நாம் காண வேண்டும் என்றால் இளைஞர்களின் கையில் தான் இருக்கின்றது. ஆகவே நேரத்தை கருதி உங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு அழைப்பை விடுத்து மேலும் மேலும் நமது நீலகிரி மாவட்டத்தில் சேவைகள் உயரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் மற்றும் நமது நிர்வாக குழுவிற்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி ஐயா. அதனைத் தொடர்ந்து ஹோபர்ட் பள்ளியினுடைய மாணவிகளின் கரகாட்டம் நிகழ்வு. Thank you.
கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கால் கை வைக்க முடியாது என்ற கருத்தோடு கூடிய பாடலை நன்றாக மனமுவந்து ஆடி நம்ம எல்லாம் மகிழ்த்த மாணவிக்கு நன்றி. அவரை தொடர்ந்து ராஜாஜி பள்ளி மாணவர்கள், ராஜாஜி பள்ளி ஒயிலாட்டம், ராஜாஜி பள்ளி மாணவர்கள் la 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 la
கோலாட்டம் என்று வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து தன் கையில் பிஞ்சு விரலில் கோல் பிடித்து ஆடுகின்ற இந்த கோலாட்டத்தை சிறப்பாக ஆடி நம்மையெல்லாம் மகிழ்வித்திருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு மத நல்லிணக்க குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை பலத்த கரவடி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாடு அமைதி குழுவின் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் நாங்கள் அழைத்த தருணத்தில் வந்து நம்முடைய ஐயாங்கள்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேலே, நம்ம டி கே கிருஷ்ண ஐயா, நமக்கு ஆஜி முகமது அலி ஐயா, நம்ம மெகன்சி சன் எல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு 2வது குழந்தை பருவம் தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, நாங்கள் சிறப்பு அழைப்பாளர்களை சந்திக்க போகும்போது ஏடிஎஸ்பி ஐயாத சந்திக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். போகும்போது அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திடுச்சு. அதாவது ஒரு சின்ன குழந்தைங்களை ஒரு கடை கூட்டிகிட்டு போய் நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தலைவர் ஆனாலும் சரி, நம்ம செயலாளர் ஆனாலும் சரி, பொருளாளர் ஆனாலும் மூணு பேரும் அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க. என்னங்க இது இப்படி ஒரு ஏடிஎஸ்பி நம்ம மாவட்டத்துக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 3/4 மணி நேரம் அவர் பேசினார். பேசி நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதனால எங்களுடைய தலைவர், எங்களுடைய செயலாளர், எங்களுடைய பொருளாளர் மூணு பேருக்கும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் காரணமாக இருந்த நமது மாவட்டத்தினுடைய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஐயா சவுந்தரராஜன் ஐயா அவர்களை இந்த பொங்கல் தினத்தினுடைய வாழ்த்துறை வழங்குவதற்காக அமைதி குழுவின் சார்பில் வணங்கி வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்கின ஒருமைப்பாட்டு அமைதிக்குழு இந்த சமத்துவ பொங்கலுக்கு வந்து உங்களுடன் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு முதலில் விழா கமிட்டி குழுவினருக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும், மேடையில் உள்ள அனைத்து பிரதிநிதிக்கும் வணக்கத்தையும், மேடைக்கு முன்பு வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஆசிரியர் பிரதிநிதிகளுக்கும், மற்றும் நம்ம எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் தைத்தீங்கள் பொங்கல் நல்வாழ்வு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நிறைய நேரம் பேசலை, ஸோ சிம்பிளாக பேசிட்டு போயிடறாங்க. வந்துட்டு அவர் ஏதோ பேசி 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் சொல்லிட்டார், அப்படிலாம் இல்லை. பொதுவாக ஜென்ரலாக நான் பேசிட்டு போயிடறேன். நான் வந்துட்டு அதான் அது கிட்டத்தட்ட உண்மையிலேயே எனக்கு வந்து இங்கே வந்து கேள்விப்பட்டேன். இந்த நீலகிரி மாவட்டம் மதநலனுக்கு ஒருமைப்பாட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெள்ளி விழா காணுங்கிற அளவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு இருக்கிற பொழுது கேள்விப்படும் பொழுது உண்மையிலேயே எனக்கே உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றதுன்னா அது வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய மிக்க பெருமிக்க ஒரு நிகழ்வுகள் கலந்து கொண்டதுக்கு நான் என்ன கொடுப்பனை செய்து வச்சிருக்கோம்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீலகிரி மாவட்ட நண்பருக்காகவே இது நடந்திருக்கலாம்னு நினச்சிட்டு சில வார்த்தைகள். தமிழர் திருநாள், எல்லாரும் தான் தமிழர் திருநாள் கொண்டாடுறோம். தமிழர் திருநாளே வந்து நமக்கு சொல்றது வந்து மூணு விஷயங்கள் தான், ஒன்று காதல், ஒன்று வீரம், அடுத்து ஈகை. இதுதான் நம்ம பண்பாடு. இதுல மெயின் பண்பாடே வந்து காதல் வீரம் வரும், அடுத்து ஈகை. ஈகை ஈகை என்னன்னா, ஈகை என்பது கொடுத்தல். கொடுத்தல்னா எப்போ ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும்னு வரணும்னா மனித நேயம் இருந்தாதான் கொடுக்க வரும். ஸோ மனித நேயத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தணும், அதுதான் நம்ம பண்பாடு. அதான் சொல்லுவாங்க, நம்ம பண்பாடு வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழர்கள் வந்து நம்ம பண்பாட்டுக்கு வந்து எல்லா பண்பாட்டையும் எது வச்சாலும் நீங்க என்னமோ நம்ம படிக்கிறோம், அடுத்தடுத்து படிக்கிறோம் தான் சொல்லிட்டு, ஆனா அது எது படிச்சு வந்தாலும் அது தமிழர்களுள்ள பண்பாட்டுக்குள்ள ஒண்ணு வரும். அது எதை எடுத்தாலும் சரி, எதை எடுத்த எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்தாலும் ஒரு கட்டடக்கலை எடுத்தாலும் வரும், ஒரு நாட்டியக்கலை எடுத்தாலும் வரும், ஒரு அறிவியல் எடுத்தாலும் வரும், ஒரு இலக்கியத்தை எடுத்தாலும் வரும். ஸோ இதெல்லாம் எல்லாமே இதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம தான் நமது பண்பாட்டை வந்து நம்ம முதல்ல வந்து
தெரிஞ்சுக்கணும். அதே வந்து இந்த நேரத்தை இந்த ஈகை மனித நேயம், இந்த மனித நேயம் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. இதை நம்ம வளர்த்துறதுக்கு என்னென்ன பண்ணணும், இதை வளர்த்துறதுக்கு என்னென்ன செய்திகளை என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்கணுங்கிறது தான் அனைத்து பெரியவர்களும் பெற்றோர்களும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா நம்ம குழந்தைகள் வந்து நம்ம தமிழர்கள் பண்பாடுகளில் வர்ற குழந்தைகளை வந்து நம்ம தனிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வந்து இந்த மனித நேயம் தான். மனித நேயத்தை வந்து நம்ம வந்து தயவு செய்து கடைசி வரைக்கும் நம்ம வளர்க்கணும். சொன்னாங்க இப்ப வந்து மதநல்லிணக்கம்ங்கிறத வந்து தாம அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான். அவ்வை வந்து அன்னைக்கே வந்து நம்ம பாட்டுல வந்து சொல்லிட்டு போயிட்டான், சாதி இரண்டொழியே வேறில்லை, சாற்றுங்கால் வேதனில் இட்டார் பெரியார் இடாதார் கிளி குடத்தான் சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏய் நீ வந்து இந்த சமுதாயத்திலுக்கு செஞ்சு உன் பேர் வெளியே வரணும். மேதனில் இட்டார் பெரியார் இடாதார் இலி குலத்தோர் ரெண்டே சாதி தான். இந்த வந்து இந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செஞ்சன்னு உன் பேர் வந்து பட்டாங்கின்னு சொல்ற நீ கெசட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வந்து ஊர் ஊர்ல பட்டாங்கில வந்து உன் பேர் வரும். நீ பேர் வந்தாதான் இட்டார் பெரியார் இடாதார் இலி குலத்தார். சோ அன்னைக்கே ஒரு ஒரு சமத்துவத்தை வந்து என்ன செய்யணுங்கிற வந்து ஒரு ஒரு இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி கலியன் பூங்குடானே யாதும் ஊரே யாவரும் கேளீர். சோ அதையும் வந்து எல்லாரும் வந்து எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான், எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், ஊட்டி மாதிரி தான். ஊட்டி வந்து எல்லாரும் இங்க வந்து பெரியோர் முதல் சிறியோர் வரை வந்து ஊட்டி வந்து எல்லாத்துக்கும் யாருக்கு துன்பம் கொடுக்க எல்லா கஷ்டத்தோட வர்றவங்களுக்கு எல்லாமே போகும்பொழுது புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறோம். இதே நம்ம இந்த ஊர்ல இருக்கிறது உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். இதை வந்து நம்மளும் ஒரு ஈகை பண்றோம். இந்த விஷயம் தான் அந்த மக்களுக்கு நமக்கு வர்ற மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். இதே பண்பதா நம்ம வளர்த்தணும், மனித நேயத்தை வளர்த்தணும். இந்த ஈகை திருநாள் சாரி இந்த இந்த மதநலனுக்கு திருநாள் வந்து இதனால மனித நேயத்துக்கு வந்து சமயமே இல்லை. யார் இருந்தா அன் பேசுவாங்க சொல்லுவாங்க, எல்லா பக்கம் அன்புங்கிறதா ஒரு பேசிஸ் வந்து வருங்க. மனித நேயம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மனித நேயம் இருந்தாலே போதும், நீங்க வந்து ஆண்டவனை அடைஞ்சிடலாம். நீங்க எந்த சமயமா இருந்தாலும் ஆண்டவனை அடைஞ்சிடலாம். சோ அதனால இந்த எனக்கு வாய்ப்பளி திறமைக்கு நீலகிரி மாவட்ட மத நல்லிணை குழு ஒருமைப்பாட்டு குழு அவர்களுக்கும் மேலும் இந்த வரும் காலங்களில் மனித நேயம் காப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக வாழ்த்துறை வழங்கிய சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள். தமிழர்களின் தற்காப்பு கலை, தமிழர்களின் வீர விளையாட்டு, ஒற்றை கம்பு சுழற்றுதல், இரட்டை கம்பு சுழற்றுதல், வாள் வீச்சு, வாள் சண்டை, வேல் வீச்சு என்று சிலம்பம் சுற்றி நம்மை எல்லாம் மகிழ்விக்க வருகின்றார்கள் விஎச் முத்து ஊட்டி சிலம்பாட்ட சங்கம். Thank you.
தமிழகத்தின் கலைகளை பறைசாற்றுகின்ற வகையில் சிறப்பாக கம்பு சுழற்சி, சிலம்பாட்டத்தோடு வாழ்வீச்சு, சுழற்றும் பயிற்சி என்று சிறப்பாக நம்மை எல்லாம் மகிழ்வித்திருக்கின்ற விஎச் முத்து ஊட்டி சிலம்பாட்ட சங்கத்திற்கு மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ராஜாஜி பள்ளி மாணவியினுடைய இறுதி நடனம். நம்மை எல்லாம் மகிழ்வித்த மாணவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு ஒவ்வொரு பள்ளியாக கூற மாணவர்கள் வரிசையாக வந்து தங்களது பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எஸ் சரண்யா, வரவேற்பு நடனம் ஆடிய எஸ் சரண்யா, தொடர்வது எம் அர்ஷிதா திவ்ய தர்ஷினி. இவர்களுக்கு பரிசனை வழங்குவதற்காக நமது பிஷப் ஹவுஸிலிருந்து வருகை தந்து நமக்கு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை வழங்கிய அருப்ளனி பிராங்க்லின் ஐயா அவர்களை வழங்குவதற்காக அழைக்கிறோம். Thank you.
தம்பி கொஞ்சம் வரவேற்பு நடனம் ஆடிய மாணவிக்கு இப்பொழுது அமைதி குழுவின் சார்பில் கேடயம் வழங்கி சிறப்பு செய்கிறோம். தொடர்வது ஓடைக்காடு மாணவ மாணவிகள் வரிசையாக வருவோம். ஓடைக்காடு மாணவ மாணவிகள் வரிசையாக வருவோம். ஐயாவை தொடர்ந்து நமது ராமகிருஷ்ணத்துடைய அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய தவத்திரு சுவாமி அவதாரானந்தா அவர்களும் வழங்குகிறார். பார்வையாளர்கள் நன்றாக கைத்தட்டலை கொடுத்து அவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரிசுகளை பெறுகின்ற மாணவ செல்வங்களுக்கு பலத்த கரவளி எடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை வழங்குவோம். நல்ல கைத்தட்டலை கொடுப்போம். மாணவ கண்மணிகளை இந்த வயதில் இருந்து ஊக்கமும் உற்சாகமும் பெற நாம் நம்முடைய பங்களிப்பை தருவோம். தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை எல்லாம் நம் கண்முன் கொணர்ந்து நம்மை எல்லாம் நடனமாடி மகிழ்